அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2022 டிபார்ட்மெண்ட் ஆஃப் இசிஇக்கான 7th செமஸ்டர் பேப்பர் EC8701 ஆண்டனாஸ் அண்ட் மைக்ரோவ் இன்ஜினியரிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் எது, செகண்ட் ஹாஃப் எது, அதே மாட்டம் ப்ராப்ளம் எந்த யூனிட்லேருந்து கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது எது இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோவேவ் சிஸ்டம் அண்டு ஆண்டனாஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எது பிரிக்கிறோம் அப்படின்னா அப்பர்ச்சர் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ் ஏரியா, அது வரையும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃபில் வருங்க. செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னா ஆண்டனா நாய்ஸ் டெம்பரேச்சர்லேருந்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேயா? தென் இதில் வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக 13 மார்க் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து 6 மார்க், 7 மார்க் இல்லைனா 5 மார்க் அந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்பர்ச்சர் எஃபிஷியன்சி மட்டும் 8 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் கான்செப்ட் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்றது ஒரு 6 மார்க்கில் கேட்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கேட்கலாம். அதே மட்டும் செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து மேக்ஸிமம் வந்து 8+7 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இம்பனன்ஸ் மேட்சிங் அப்படின்றது வந்து பிக் கொஸ்டினில் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து தரவாக வந்து ஒரு ஹாஃபை படிச்சிங்க. ஏன்னா வந்து 7 மார்க்கில் தான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறான், இன்னொரு கொஸ்டின் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கும்போது வந்து விட்டுட்டு வந்துடக்கூடாது, அதுக்காண்டி சொல்கிறேன். தென் யூனிட் 2 பார்த்தோம்னா ரேடியேஷன் மெக்கானிக்ஸ் அண்ட் டிசைன் அப்ஸ்பெக்ட். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்றது வந்து ரிஃப்ளெக்டர் ஆண்டனா வரையும் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்டர் ஆண்டனா அப்படின்ற ஒரு டாபிக்ஸ் வரையும் வந்து இருக்கிறதே மொத்தம் 4 டாபிக் தான் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் 4 டாபிக் இருக்கிறனால ஈஸியாக வந்து 13 மார்க்கில் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்டுருவான். 13 மார்க்கில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயோ இல்லை செகண்ட் ஹாஃப்லேயிருந்து வந்துடும், டைரக்ட் கொஸ்டின் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் படிக்கிறது வந்து செகண்ட் யூனிட் வந்து ஃபஸ்ட்டு படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா 13 மார்க் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் ஆண்டனாஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து ரிஃப்ளெக்டர் ஆண்டனாவை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம் கேட்பான். அந்த ரிஃப்ளெக்டர் ஆண்டனாவில் வந்து ஒரு டெரிவேஷன் இருக்கும், அந்த டெரிவேஷனில் உள்ள கிவன் டேட்டாவை கொடுத்து ப்ராப்ளம் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ராப்ளமாக இருக்கும். அது புக்கில் இருந்தால் மேக்ஸிமம் வருது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம் இருந்தாலும் மேக்ஸிமம் வருது. ஸோ வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து டைரக்ட் 13 மார்க் வந்து 99% எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சப்போஸ் கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஒன்று வரும், அது வந்து ஈஸியான ப்ராப்ளமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா யூனிட் 3 ஆண்டனா அரேஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஆண்டனா அரேஸ்லேருந்து ஒரு ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப், அப்ளிகேஷன்ஸ் தனியாக வந்து செகண்ட் ஹாஃபில் கேட்குறாங்க. எதுவரை ஆண்டனா அரேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்டு அரேஸ் வித் யூனிஃபார்ம் அப்படின்றது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து ஆண்டனா அரேஸோட ஃபஸ்ட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தோம்னா டேரக்ட் 13 மார்க் அப்படின்றது 2 எலமெண்ட் அரே, அதை வந்து டேரக்ட் 13 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதுலேருந்தும் ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க, 2 எலமெண்ட் அரேலேருந்தும் ப்ராப்ளமும் முன்னாடி கேட்டிருக்காங்க. அதே மாட்டம் பேட்டர்ன் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 மார்க் டிஃபைன் பேட்டர்ன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் பேட்டர்ன் மல்டிப்ளிகேஷன் வந்து 6 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட இன்னொரு ஆஃப் பார்த்தோம்னா வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஆண்டனாஸ், ஸ்மார்ட் ஆண்டனாஸ் என்னென்ன இருக்கோ அதை அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆண்டனா வந்து 13 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ என்ன நிறைய டைப் ஆஃப் ஆண்டனாஸ் இருக்குல்ல, அந்த ஆண்டனாவிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆண்டனாஸ் வந்து கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஈஸியான யூனிட்டு, ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஈஸியாக மார்க் எடுக்கலாம். சில நேரத்தில் வந்து நீ பாட்டு நான் தியரி தான் சார் படிச்சிருந்தேன், திடீர்னு வந்து ப்ராப்ளம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கேட்டாங்க அப்படின்னா நீ ரெடியாக தான் இருந்துக்கணும். ஏன்னா வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் ஹாஃபில் 2 எலமெண்ட் அரேலேருந்து ப்ராப்ளம் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ன் மல்டிப்ளிகேஷனும் வந்து 3 மார்க்கில் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு ஃபார்முலா மனபாகம் பண்ணாலே போதும், அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4th யூனிட் மைக்ரோவேவில். மைக்ரோவேவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிவ் அண்ட் ஆக்டிவ் மைக்ரோவேவ் டிவைசஸில் வந்து இல்லை வந்து மைக்ரோவேவ் செமிகண்டக்டர் டிவைசஸ் இருக்குது பாருங்கள், அது வரையும் ஃபஸ்ட் ஹாஃப்ஸ், அதாவது கன் டயர்ஸ் வரையும் ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளது தான் வந்து செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ப்ராப்ளம் வந்து இதுலேருந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் 4th யூனிட்டில், ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து 13 மார்க்கில் தான் கேட்டிருக்கான். அதாவது கிளேஸ்டானாக இருந்தாலும் சரி, TWTயாக இருந்தாலும் சரி, இல்லை மேக்னெட்ரான் இருந்தாலும் சரி, மேக்னெட்ரான்லாம் கம்பல்சரியிலே கேட்டிருக்காங்க, அதாவது கம்பல்சரி மீன்ஸ் பார்ட் சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் நீங்கள் படிக்கிறது பெஸ்ட்டு 4th யூனிட்டை பொறுத்த வரையும், அதாவது இம்பேக்ட் டயர்லேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் 15 பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோவேவ் டிசைன் பிரின்சிபல்ஸ்.
ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோவேவ் பவர் ஆம்பிளிஃபையர் டிசைன்ஸ் பாருங்கள், அது வரையும் வந்து ஃபஸ்ட் ஆஃப், மற்றதெல்லாம் செகண்ட் ஆஃபில் வரும். ஸோ நீங்கள் 5 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த யூனிட் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா 3rd யூனிட் ஃபஸ்ட்டு படிக்கலாம், அதுக்கப்புறம் 2nd யூனிட் படிக்கலாம், அதுக்கப்புறம் 4th யூனிட் படிக்கலாம். இந்த 3 யூனிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வச்சு படித்தாலும் சரி, இல்லை தரவாக படித்தாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கு நிறைய பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் இருக்குது. 1st யூனிட் to 5th யூனிட் வந்து கொஞ்சம் வந்து லேட்டராக படிங்க, அடுத்தடுத்து படிங்க. 5th யூனிட்லேருந்து பார்ட்டு சிலேருந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, 5th யூனிட்லேருந்து பார்ட்டு சி கொஸ்டின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. என்னால் வந்து டைரெக்டாக கொஸ்டினை பார்த்தோன்னே வந்து என்னால் உடனே வந்து பார்த்தோன்னே அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து அப்படி உள்ள கொஸ்டின் எது அப்படின்னா வந்து 3rd யூனிட்லேயும் 4th யூனிட்லேயும் பார்த்தோன்னே நம்மளால் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டினாக இருக்கும், 2nd யூனிட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா வந்து ஃபார்முலா நீங்கள் படிச்சிருக்கணும், ப்ராப்ளம் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டேன். 4th யூனிட்லேருந்து வாய்ப்பு கிடையாது, 5th யூனிட்லேருந்து பார்ட்டு சீக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது, 1st யூனிட்லேருந்து ப்ராப்ளம் கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். அப்போ நம்ம கேட்டாங்க அப்படின்னா 2nd யூனிட்லேருந்தும் 3rd யூனிட்லேருந்தும் ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன், அதில் எப்படி கேட்டிருக்காங்க பாரு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 மார்க்ஸ் பாருங்கள், எல்லாமே பேசிக்காகவே இருக்கும், டிஃபைன் டிஃபைன்னு. அதே மாட்டம் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வந்து 1st யூனிட்டில் பாருங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருக்கான், என்னென்ன கெயின்னா என்ன, பேண்ட் வித்னா என்ன, 7 மார்க்கு 6 மார்க்கில் கேட்டிருக்கான் பாருங்கள், இம்பிடன்ஸ் மேட்சிங் போய் 6 மார்க்கில் கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. 12th கொஸ்டின் பாருங்கள், யாகியோட ஆண்டனா அரே தென் ஃபோல்டர் டைபோல் அப்படின்னு கேட்டிருக்காங்களே, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. தென் 3rd யூனிட்டு 4th யூனிட்டு 5th யூனிட்டு. ஸோ பார்ட் சியில் பாருங்கள் ப்ராப்ளம் கேட்டிருக்கான், அந்த ப்ராப்ளம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே போதும், அப்படி இல்லை அப்படின்னா புக்கில் உள்ள ப்ராப்ளம் மட்டும் பார்த்தாலே நீங்கள் வந்து அந்த பார்ட் சியை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின், 2 மார்க்லாம் எல்லாம் வந்து டெஃபனேஷனும் வந்து ஈஸியாக தான் இருக்கும், டிஃபைன் அப்ளிகேஷன்ஸ் இதான் கேட்பாங்க. ஸோ பிக் கொஸ்டின் பார்த்துங்க, டைபோல் ஆண்டனானா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, இது அதிகமாக வந்து 11th AA வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்த கொஸ்டின், ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஓகே, ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய பேப்பர் தான் வந்து இந்த ஆண்டனா பேப்பர், ஆண்டனாஸ் அண்ட் மைக்ரோ இன்ஜினியரிங். ஆனால் நீ வந்து ரொம்ப குழப்பிக்க வேணாம், ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். 2nd யூனிட் 3rd யூனிட் 4th யூனிட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்க, 1st யூனிட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்க, 5th யூனிட் வந்து முக்கியமானதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, இதே போல் வந்து அடுத்த வீடியோ வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன், முடிஞ்சளவு வந்து இதை மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.